அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 586 முதல் 591 வரை. கருவிகளை உபயோகிப்பவர் அதன் உரிமையாளராகவும் உழைப்பாளி முதலீட்டை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி நடத்தப்படும் குருட்டுத்தனமான போராட்டம் அரேபியன் நைட்ஸ் என்ற கதைகளில் வரும் அலாவுதீன் அற்புத விளக்கை குறித்து சமீபத்தில் படித்தவர்தான் மேற்கண்ட வரிகளை எழுதியிருக்கக்கூடும் போல தோன்றுகிறது. மேலும் இவர் ஒரு மந்திர கோலை கண்டுபிடித்து பயன்படுத்த எதிர்பார்க்கிறார் போலும். இதை எழுதியவருக்கு பொருளாதாரத்தை குறித்த அறிவு மிகவும் குறைவானதாக இருக்க வேண்டும் அல்லது முதலீட்டாளரிடம் இருந்தும் தற்போது நடைமுறையில் இருக்கும் எல்லா சமூக சட்டங்களை மீறி கருவிகளை உபயோகிப்பவர் இந்த கருவிகள் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ளும்படியானதொரு புரட்சியை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை தற்போதைய இயந்திர உரிமையாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கருவிகள் அதை உபயோகிப்பவருக்கு சொந்தமாகிவிடக்கூடியதொரு மாற்றம் எவ்விதத்திலாவது நடக்குமாயின் அந்த புதிய இயந்திர உரிமையாளர்கள் தாங்கள் கொண்டிருக்கும் கருவிகளின் நிமித்தம் முதலாளிகள் ஆகிவிடுவார்கள் என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாதா? கருவிகளை இயக்குபவர்களாய் இருந்தவர்கள் அதன் முதலாளிகளாகிவிட்ட பிறகு அவர்களது சுபாவ சிந்தை மாறிவிடும் என்று கூற நமக்கு சரியான காரணம் ஏதாவது இருக்கிறதா? அல்லது இயந்திரங்களினால் வரும் லாபத்தை சமமாய் பங்கிட்டுக் கொள்ளும்படி எல்லா தொழிலாளிகளையும் அந்த புதிய இயந்திர முதலாளிகள் அழைப்பார்கள் என்று கூற முடியுமா? மனித சுபாவத்தில் நமக்கு இருக்கும் அனுபவத்தில் இல்லை என்றே சொல்லலாம். பிணி என்ன என்பது கண்டுகொள்ளப்பட்டது, சரியான சுகம் பெறுதலுக்கான அவசியமும் கண்டுகொள்ளப்பட்டது. ஆனால் எந்த பரிகாரமும் தவித்து பிரசவ வேதனை படுகிற சிருஷ்டிகளை குணப்படுத்தாது. அதனுடைய தவிப்பும் வேதனையும் தொடர வேண்டும், அதிகமாக வேண்டும். அப்போஸ்தலர் ரோமர் 8:22-22 குறிப்பிட்டுள்ளது போல தேவனுடைய புத்திரர் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும் வரை துன்பப்பட வேண்டும். இப்படிப்பட்ட துன்பம் ஒன்று இல்லை என்று மறுப்பதன் மூலம் அது சுகமாக்கப்படாது. தொழிலாளி என்ற ஒரு பொருள் சந்தையில் இல்லை என்கிறதான ஒரு உறுதி ஒழுங்கினால் தொழிலாளி என்ற ஒரு பொருள் சந்தையில் இருக்கின்றது என்ற துக்ககரமான உண்மையை மாற்றவோ சரிசெய்யவோ மாட்டாது. நமது தற்கால சமுதாய சட்டம் மற்றும் நிலைமையின் கீழ் இதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அடிமைத்தனம் என்பது ஒரு காலத்தில் சில மனிதரை மதிக்கும் பொருட்டு அன்பும் கரிசனையும் கொண்ட எஜமானின் கீழ் இருந்த ஒரு பயனுள்ள அமைப்பாக இருந்தது. பிரபுக்களின் முறைமையின் கீழ் பணியாட்கள் என்பவர்கள் கொஞ்சம் முன்னேறிய நாகரிக வளர்ச்சியில் அதனுடைய காலகட்டத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற விதமாய் கையாளப்பட்டது. அதே போல்தான் இந்த கூலி முறைமையும் கூட தொழிலாளி ஒரு வியாபார பொருள் என்பது வாங்கி விற்பதற்கு உட்பட்டது போல முக்கிய அம்சங்களை கொண்டிருக்கிறது. இதன் நிமித்தம் உடலளவிலான மனதளவிலான திறமையை வளர்த்து கொள்ள பெரிதும் உதவி இருக்கிறது. அதோடு உண்மையில் கடந்த காலத்தில் தொழிலாளிக்கு ஒரு விசேஷித்த வரமாக கூட இருந்திருக்கிறது. இப்போதும் கூட வியாபார பொருள் என்கிற அம்சத்தை அழிப்பதென்பது அறிவுபூர்வமான ஒரு காரியமாக இருக்காது. தங்களுடைய மூளையை திறமையை மற்றும் ஆற்றல்களை கொண்டு அதை செயல்படுத்துகின்ற உழைப்பாளிகளுக்கு தங்களுடைய உழைப்பை வேலைத்திறன் அற்ற மூளையற்ற தொழிலாளிகளை காட்டிலும் நல்ல விலைக்கு விற்கக்கூடும் மதியற்ற மற்றும் சோம்பலானவர்களை தூண்டுகின்ற ஒரு கோளாகவும் கூட இது இருக்கும். தற்போதைய தேவை என்னவென்றால் நீதியான ஞானமானது முன்மாதிரியானதொரு அரசாங்கம். இப்படிப்பட்ட ஆட்சியானது தொடர்ந்து கட்டுப்பாடுகள் தூண்டுதல்கள் யாவற்றையும் முழுமையாய் சேர்த்து அதன் இலக்கை நோக்கி வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு உழைப்பாளி வகுப்பினரையும் அவர்களுக்கு அடுத்து மேலிருப்பவரின் முரட்டுத்தனத்திலிருந்து பாதுகாப்பதாக இருக்கும்.
அதோடு மிகப்பெரிய அளவில் அதிகமாகி வரும் இயந்திர அடிமைகளின் படைப்புகள் படையுடன் கூடிய இக்கால வலிமைமிக்க சக்தியான மூலதனம் என்பதிலிருந்து யாவரையும் பாதுகாப்பதாகவும் இருக்கும். அதே சமயம் அன்னில் சட்டத்தின் கீழ் நீதியின் வழியில் சுயநலம் மற்றும் பாவம் ஆகியவற்றையும் அழிக்கக்கூடும். இப்படிப்பட்டதானதொரு அரசாட்சி சத்திய வேதத்தை தவிர வேறு எங்கும் கூறப்படவில்லை. அங்குதான் இது மிக துல்லியமாய் விவரிக்கப்பட்டு வெகு நிச்சயமாய் உறுதி செய்யப்பட்டு இம்மானியேலுடன் உடல் சுதந்திரவாதியாகும்படி அதன் ராஜாக்களும் ஆசாரியருமான தேவனுடைய சபையின் தெரிந்தெடுத்தலுக்காக மட்டுமே காத்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:10, 20:6. காலம் சென்ற பிஷப் ஜேபி நியூமேன் அவர்களின் கருத்து. மெத்தடிஸ்ட் எபிஸ்கோபல் சபையின் பிஷப் ஆகிய நியூமேன் அவர்கள் முதலீட்டுக்கும் உழைப்பிற்கும் இடையிலான தவிர்க்க முடியாத போராட்டத்தை கண்டார். இந்த பிரச்சனையின் சரி தவறு என்ற இரு பக்கங்களையும் அவர் பார்த்தார். தனது சபை பத்திரிகை ஒன்றின் செய்தியில் கீழ்கண்ட ஆலோசனைகளையும் திட்டத்தையும் வெளியிட்டிருந்தார். செல்வந்தராய் இருப்பது தேவபக்தியற்ற ஒரு நிலையா? தேவபக்தியுடன் இருக்க ஏழ்மை அவசியமா? பிச்சைக்காரர்கள் மட்டுமே பரிசுத்தவான்களா? பரலோகம் ஒரு ஏழ்மையின் இடமா? அப்படியானால் கால்நடைகளும் வெள்ளியும் பொன்னும் மிகவும் செல்வந்தராயிருந்த ஆபிரகாமை நாம் என்ன செய்வது? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 4000 எருதுகள், 500 கழுதைகள், 30000 ஏக்கர் நிலமும் மற்றும் 3000 வேலையாட்களையும் கொண்டிருந்த யோகுவை என்ன செய்வது? செல்வத்தை சம்பாதிப்பது என்பது ஒரு தெய்வீக ஈவு. தொழிலும் அளவோடு செலவிடுதலும் சிக்கனத்தின் சட்டங்கள். மிகப்பெரிய செல்வ திரட்சி என்பது ஒரு விசேஷித்த மானியமாகும். கவிஞர், தத்துவ ஞானிகள் மற்றும் சொற்பொழிவாளர்கள் இப்படிப்பட்டவராய் பிறந்தது போலவே பணக்காரர்களும் செல்வத்தில் சிறப்பானவர்களாய் இருக்கிறார்கள். தனது உள்ளுணர்வில் தேவை மற்றும் விநியோகத்தின் சட்டங்களை அவன் அறிந்தவனாய் இருக்கிறான். வியாபார சந்தையில் வரப்போகும் மாற்றங்களை அறிந்து கொள்ளும் தீர்க்க தரிசன பார்வையை ஈவாக பெற்றவனாக காணப்படுகின்றான். எப்போது சரக்குகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறான். நிலத்தை வாங்கி விற்கும் வியாபாரத்திலும் ஜனங்களின் இடமாற்றத்தையும் அதன் விளைவுகளையும் முன்கூட்டியே அறிந்து கொள்கிறான். காவிய கலை கவிஞரிடம் இருப்பதினால் அவன் பாட வேண்டி இருப்பதைப் போலவே நிதியாளனும் பணத்தை ஈட்ட வேண்டி இருக்கிறது. அதை தவிர்க்க அவர்களால் இயலாது. இப்படிப்பட்ட ஈவுகளை குறித்து வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8:18. இப்படிப்பட்ட எல்லா வாக்கு சத்தங்களும் உலகின் பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிற கிறிஸ்தவ நாடுகளுக்கு அவைகளின் தற்போதைய நிதி நிலவரத்தின் நிலையை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இயற்கையான சட்டப்பூர்வமான உரிமைகளால் சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருப்பதற்கு எதிராக சொத்துக்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற கூக்குரல் யாருடையது எனில் பரம்பரையாகவோ தங்களது திறமையினாலோ அல்லது தொழிலினாலோ செல்வத்தை பெறாதவர்களே. இது இயற்கையின் நியதியின்படியோ அல்லது மனித சமுதாயத்தின் ஒழுங்கின்படியோ எந்த ஆதாரமுமே இல்லாத ஒரு கம்யூனிசமாக இருக்கிறது. மூலதனத்திற்கு எதிராக உழைப்பின் கொடூரமான பகுத்தறிவிற்கு புறம்பான ஒரு கூக்குரல் இயற்கையின் பொருளாதாரத்திலும் அரசியல் பொருளாதாரத்திலும் பொதுவான பவனை ஒன்று இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடாது. மேலும் பிஷப் கூறுகிறார், முதலாளியும் தொழிலாளியும் ஏறக்கூடாத உரிமைகளை பெற்றிருக்கின்றனர். முதலாளி யாரை எதற்காக பணிக்கு அமர்த்தி கொள்ளலாம், தொழிலாளி எப்பொழுது பணியை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்யலாம். மேலும் பேராயர் உறுதியாய் கூறுவதாவது, உழைப்பாளி வர்க்கத்தாரின் பொறாமையும் பகையும் பணக்காரர்களுக்கு எதிரானது அல்ல, ஆனால் அவர்களது சுகபோகத்துக்கும் அலட்சிய போக்குக்கும் எதிரானதாகும். மேலும் கூறுகிறார், சேவைகளின் உயரிய பண்பை உடையதாக செல்வம் இருக்கிறது. இது சேமித்து வைப்பதற்காகவோ அல்லது திருப்தி கொள்ளவோ கொடுக்கப்படவில்லை. அதோடு ஆடம்பரத்தையும் அதிகாரத்தையோ வெளிக்காட்டிக் கொள்ளவும் அளிக்கப்படவில்லை.
செல்வந்தர்கள் சர்வ வல்லவருடைய தர்ம கர்த்தாக்கள், அவருடைய பட்டுவாடா செய்யும் பிரதிநிதிகள், அவர்கள் ஏழைகளின் பாதுகாவலர்கள், பெரும்பாலானவர்களுக்கு சிக்கனத்தை கொண்டு வரும் இப்படிப்பட்ட மாபெரும் ஸ்தாபனங்களை செல்வந்தர்கள் ஆரம்பிப்பதற்காக இருக்கிறார்கள். மிகப்பெரிய லாப பங்குகளுக்காக அல்ல, மாறாக மாபெரும் செழுமைக்காக, நேர்மையான தொழிலகத்திற்காக காத்திருக்கும் சந்தோஷத்தை தொழிலாளர்கள் அனுபவிப்பதை மூலதனமானது சாத்தியமாக்குகிறது. ஏழைகளின் வீடுகளை முன்னேற செய்ய வேண்டியது பணக்காரரின் கடமையாகும். ஆனால் உண்மையும் புத்தி கூர்மையும் உடைய எந்திர தொழிலாளியின் தங்கும் இடத்தோடு ஒப்பிடும் போது அநேக செல்வந்தர்களுடைய தொழுவம் கூட மாளிகையைப் போல இருக்கிறது. சமூகத்தை மேம்படுத்தும் சமுதாய சீர்திருத்தங்களை செய்வதற்கு உபகாரிகளாக செல்வந்தர் இருக்கும் போது ஏழைகளின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறுவார்கள். சமுதாயத்தின் உரிமைகள் மற்றும் நன்மைகளை பாதுகாப்பதற்கான அத்தியாவசிய சட்டங்களை உருவாக்க அறிவுரைகளை கொடுக்க வேண்டியது செல்வந்தர்களை. கல்விக்காக நூலகங்கள், கலைக்காக அருங்காட்சியகங்கள், ஆராதிப்பதற்காக ஆலயங்களை அவர்கள் கட்டும் போது அதை உபயோகிப்பவர்கள் இவர்களது இரக்க குணத்தை பெரிதும் மதிப்பார்கள். மூலதனம் செல்வமானது புத்தி கூர்மையின் செல்வத்துடனும் சரீர பலத்தின் செல்வமுடனும் பொதுநலனுக்கான நன்மையின் செல்வத்துடனும் ஒன்று சேர்ந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையும் சுதந்திரத்தையும் மற்றும் சந்தோஷத்தையும் அளிக்கும் சமமான காரணிகளாக மூலதனமும் உழைப்பும் மதிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 591 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.